ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் வருக வருக என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் சார்பாக வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். எஸ் சார், முத்துச்செல்வன் அன்மியூட் பண்றான். எஸ் முத்துச்செல்வன் ஐயா, நீங்க வாங்க, வீடியோவும் ஆன் பண்ணிட்டு வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். ஜீவமணி சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். ஓகே, ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகே சார். நல்ல சிறப்பான பணியா போயிட்டு இருக்குது இப்போ நம்முடைய மிஷனுடைய பணிகள் வந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்பப்ப நான் வர்றது அந்த டைமிங் இருக்கும்போது உள்ளார வந்துடுறது. சில சமயத்துல நண்பர்கள் அந்த டைமிங் கான்ஃபரன்ஸ்ல வரும்போது தான் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வர முடியல. இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு சீக்கிரமா உள்ளார வந்துட்டேன். அப்புறமேலதான் சொன்னாங்க உங்களுடைய பர்த்டே அப்படின்றது. ரொம்ப சந்தோஷம். பை நேச்சராகவே இன்னைக்கு அமைஞ்சது. ரொம்ப நன்றி சார். ஓகே, இப்ப எல்லாம் பவன்ல தான் இருக்கிறீங்களா? சந்தோஷம். நம்முடைய பணிகள் இன்னும் சிறப்பாக நிறைய பேருக்கு செல்லணும். எங்கேயுமே இப்போ இந்த ஜூம் மீட்டிங் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போயிருக்கு உலகத்தையே. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் யார் வேணாலும் நம்ம ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ண முடியுங்கிற ஒரு சிறப்பான நிலைக்கு எடுத்து வந்திருக்குது. அதுல நம்முடைய பவனுடைய உங்களுடைய பணிகள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் அமைப்பு எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. அது ஐயா உட்கார்ந்துருக்கும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்குது. அவரு சரவணன் சார் வீடு என்ன கிரகப்பிரவேசம் என்ன ஆயிடுச்சுதா இல்லையே கூப்பிடவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஓ சரி சரி, இந்த மே மாசம் நம்ம எப்பயுமே அங்க வரதான் பிளானிங். அதாவது எங்களுக்கு மூணு பிரதர்ஸ், அப்பா அது மொத்தம் நாலு அஞ்சு ஃபேமிலி ஒட்டுக்கா இருக்கிறதுனால அதுக்கே ஒரு 700-800 பேர் க்ரௌட் ஆயிடுச்சு. முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆனிச்சுன்னா கண்டிப்பா வரோம். நண்பர்கள் வந்து ஐயா பாக்கணும்னு சொல்லி இருக்காங்க. கண்டிப்பா, அதனால நாங்க வர்றோம். ஒரு நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மென்மேலும் உங்களுக்கு குடும்பமும் நீங்களும் உங்களுடைய எல்லா பணிகளும் சிறப்பாக ஐயாவோட அருளோட சிறந்து விளங்குவதற்கு என்னுடைய உளப்பூர்வமான அன்பான வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். Thank you so much sir. Muthuselvan sir, ungala avan neengale meet pandinga. Good. Okay, good. Ayya anta pesa varumbravanga hands raise option use pannunga. Ramakrishnan avanga wait pannitte irukanga Dubai la irundhu. Ivarude pera paathamna enakku oru chinna da oru thonudhu. Indha manasu vande oru stable ah irukkaru. Every time change aagum avadi. புது பேரை கொடுத்திருக்காரு சரணாகதி. சரணாகதினா மனசு ஜே பி ராமகிருஷ்ணன் நாளைக்கு இருந்து இதே பேரை வச்சுக்கணும்.
அப்ப மனசுதான் ஐயா உங்க பிறந்த நாளுங்கிறது எனக்கு இந்த ஜூம் மூலமா தான் தெரியும். உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு கொஞ்சமான வாழ்த்துக்கள், உங்களோட வாழ்க்கை துணிமை அம்மாவுக்கு வந்து அதிகமான வாழ்த்துக்கள். உங்களை இவ்வளவு தூரம் பத்திரமா பத்திரமா பார்த்து உங்களை வழி நடத்துற உங்க வீட்டம்மாக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். உங்க குடும்பத்துக்கு நீங்க செய்யற சேவைகளுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மேற்கொண்டு ஐயா, இது உங்களோட பிறந்த நாள் அப்படிங்கறதுனால பிறந்த நாளை பத்தியே ஒரு கேள்வி கேட்கலாம்னு என்ன அப்படின்னா, எல்லாருமே பிறந்திருக்கோங்கிறது தெரியும், கொஞ்சம் யோகம் அது இதெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து எப்படி பிறந்திருக்கோம் என்னன்னு சொல்லி அப்படி எல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணிருக்கோம். உண்மையிலேயே நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான ஒரு நமக்கே தெரியும், அம்மா அப்பா மூலியமா பிறந்திருக்கோன்னு தெரியும், உண்மையிலேயே நான் பிறந்துட்டேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தருணத்தை வந்து எப்ப நம்ம உணரலாம், அது எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? நம்ம குழந்தைகளுக்கு சாக்லேட் நிறைய கொடுத்து நம்ம கேக்குன்னு எடுக்கணும்ல, அப்பதான் நம்ம வந்து அது நமக்கு நிறைய சாக்லேட் தருவாங்க, கிஃப்ட் எல்லாம் நிறைய வரும்னு ஒரு விவரம் தெரியற சமயத்துலதான் உனக்கு இது பிறந்த நாள் இருக்குதுங்கிறதையும் தெரியும். மத்தபடி பிறந்தது நம்ம எப்படி பிறந்தோம் தெரியாது, என்ன ஒரு நோக்கமா அதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. பிறந்துட்டோம், இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்ப முடிவுதோ போக போறோம், போற வரையிலுமே புறத்துல கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அகத்துலதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கிடையாது தவிர முடிச்சுக்கிறோமே தவிர, புறத்தை பொறுத்தவரையும் நம்முடைய இறுதி வரை நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது இந்த கொஸ்டினை கேக்குறதுக்கு காரணம் என்னையா என்ன அப்படின்னா, நான் முன்னாடி எனக்கு வாழ்த்து தெரிவி என்னோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதா நான் இன்னும் பிறக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். 2019 நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா எல்லாத்துலயும் சொன்னேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன, இத்தனை வருஷம் கழிச்சு 44 வயசுல நீ பிறந்துட்டேன்னு சொல்றியா, இது எப்படி சொல்ற அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க. நான் பிறந்ததுக்கு உண்டான பலனே எனக்கு தெரியுது, நல்லா உணர்றேன், நான் பிறந்திருக்கேன், என் லைஃப நான் கொண்டாடணும்னு இப்போ தான் நான் மனசு மாறிக்கிட்டே இருக்கு. ராமகிருஷ்ணனுக்கு ஒரு நாள் சரணாகதிங்கிறாரு, ஒரு நாள் பிரவாகங்கிறாரு, ஒரு நாள் விடுதலைன்றாரு அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோடனே ஒரு பிறந்ததுக்கு உண்டான பெரிய மகிழ்ச்சியே எனக்கு வந்து அதனால உங்க பிறந்தநாள் அன்னைக்கு இது பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி நன்றி 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 சரணாகதி ஐயா. மியூட் பண்றவங்களை ஐயாட்ட பேச விரும்புறவங்க ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வித்தியாசமா ஒரு கேள்வி கேட்கலாமா எல்லாத்துக்கும்? ஏன்னா ஒரு இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல், நாம் வந்து எல்லாத்துமே ஃப்ரீ மைண்டா கேளுங்க, எல்லாமே சகஜமா கேளுங்கன்னு நம்ம சொல்றோம். அதனால நிறைய பேர் வந்திருக்கனால ஒரு கேள்வியை ஆரம்பிச்சோம்னா அப்புறம் கூட அது சம்பந்தமான கேள்விகள் பதில்கள் தோன்றதன் மூலமா மறு ஒரு கேள்விகள் பிறக்கலாம். அதனால ஒரு கேள்வியா கேட்கலாம்னு தோணுது. உண்மையில் பிரச்சனை அகத்திலா புறத்திலா? இப்படி ஒரு கேள்வி, பதில் தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம், ஹேண்ட்ரைஸ் பண்ணி பதில் சொல்லலாம். சரணாகதி பேசலாம். மியூட்ல மியூட் அன்மியூட் பண்ணற. சரி, அப்புறம் ஒரு சிங்கப்பூரார் பேச விரும்புறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறேன் சான்ஸ். அன்மியூட். வணக்கம் ஜெயவர்தன் சார். வணக்கம் சார். வணக்கம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். ஓகே, உங்களோட கேள்விக்கு வந்து உண்மையில் பிரச்சனை வந்து புறத்துல தான் பிரச்சனை இருக்கு சார், என்ன பொறுத்தவரையிலையும். ஆனா அந்த புற பிரச்சனை வந்து அகத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இந்த ரிஃப்ளெக்ஷனுக்காக தான் நம்ம போராடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. இதுதான் என்னோட பதில், மத்தவங்களோட பதில பார்க்கலாம். சரணாகதி உங்களை அகைன் அட்மிட் பண்றேன், நீங்க இப்ப வாங்கல எனக்கு. ஐயா வணங்குறேன்.
வணக்கம், சொல்லுங்க ஐயா. நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். என்ன அப்படின்னா வந்து அகம் பரம் அப்படிங்கிறது ரெண்டுமே இருந்தாலுமே மெயினான பிரச்சனையே அவங்கவுங்க மனசுலதான் இருக்கு. அந்த மனதான் மனசுதான் மனம் தான் வந்து பிரதானமா இருக்குது. அதை அறிவு மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த பிரச்சனையே வந்து மனங்கிற பகுதியில தான் இருக்கு. வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? குட், ராஜேஷ் வளசரவாக்கம் அன்மியூட் பண்றேன். எஸ், பேசலாம் நீங்க. தேங்க்யூ சார். ஜீவமணி சார், உங்களுக்கு என்னுடைய ஒரு சகோதரனுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நீங்க மென்மேலும் நல்லா வளரணும். ஓகே, உங்களோட சேவை வந்து இன்னும் பல தூரத்துக்கு வந்து சென்றடையணும். உங்களோட குடும்பத்துக்கு இந்த மாதிரி அருமையா உங்களை வந்து பாதுகாத்து வர்றதுக்கு மனமார்ந்த நன்றி. சரவணன் சாருக்கும் எங்களோட என்னோட இனிய வாழ்த்துக்கள். ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு துப்பாக்கியில ரெண்டு தோட்டாங்கிற மாதிரி உங்களோட நட்பு சின்ன வயசுல இருந்து வரைக்கும் வர்றது வந்து ரொம்ப எங்களுக்கு எல்லாம் அது வந்து ஒரு பாடமாவும் எடுத்துக்கிறோம். ஏன்னா நட்புங்கிறது வந்து வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கண்டிப்பா, ஸோ அது வந்து அது எங்களுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியா நீங்க இருக்கீங்க. ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். இப்போ பிரச்சனைன்னு கேட்டா நான் வந்து நான் இதை வந்து ரெண்டு விதமா பாக்குறேன். ஒன்னு வந்து என்னன்னா, நான் ஐயாவோட இந்த ஞான புரிதல் வந்து எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாமே நான் புறத்துல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் உடல் சம்பந்தப்பட்டமான ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்ல சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஒரு விஷயத்த பத்தி அடிக்கடி திங்கணும், எல்லாமே புறத்துல தான் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் எனக்கு இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு நான் எப்படி அதை ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எல்லாமே எனக்கு அகத்துல தான். ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது நான் ப்ராப்ளம் நான் எங்க ஃபீல் பண்றேன்னா என் மைண்ட் லெவலில் நான் ஃபீல் பண்றேன். அதை நான் ரிப்பீட்டடா திங்க் பண்ண திங்க் பண்ண அந்த விஷயம் வந்து என்னை விட்டு வெளியில போக மாட்டேங்குது. ஸோ அது வந்து பை நேச்சர்னு அதை விட்டுட்டு, ஸோ அந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, நான் புறத்துல எப்படி நான் ஹேண்டில் பண்ணணுங்கிறத நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தை நான் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வரலாம். பட் நான் மைண்டில் போட்டு அதை போட்டு கம்ப்ரஸ் பண்ணி அதை ரிப்பீட்டடாக வந்து நான் திங்க் பண்ண திங்க் பண்ண, ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரீட்டைன் ஆகிட்டே இருக்கு, அந்த ப்ராப்ளமாக ரீட்டைன் ஆகிட்டு இருக்கு. பட் நான் மைண்டில் வந்து அதை ஃப்ரீ ஃப்ளோவாக விட்டுட்டேன் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் என்னை கிராஸ் பண்ணி போயிடுது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடுது. ஸோ இது என்னோட புரிதலுக்கு ஏற்பட்ட ஒன்று. ஓகே சார், நன்றி. நன்றி ராஜேஷ். முனுசாமி அவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து அன்மியூட் பண்றாங்க. முனுசாமி, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. ஃபர்ஸ்ட் மனசுலதான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ நீங்க பகவத் ஐயெல்லாம் பேசும்போது இப்போ அது அந்த மாதிரி தெரியல, மனசுல இருக்க மாதிரி தெரியல. நம்ம புறத்துல இப்ப சரியா கையாளாததுனாலதான் மனசு பாதிக்கப்படுது. நான் புறத்துல தான் என்னோட கருத்து இது வரும். நம்மளுடைய அறிவு சரியா பயன்படுத்ததுனால நம்ம அந்த பாதிப்பை நம்ம மனசுக்குள்ள உணர்றோம். இப்படி நான் நினைக்கிறேன் புறத்துலங்க ஐயா. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? மதியழகன் வந்திருக்கீங்க, வேர் இஸ் யுவர் ஆன்சர்? சரி, இன்னும் பதில் சொல்ல விரும்புறாங்கன்னா அவங்க பேசலாம், இல்லைன்னா இதுக்கான விடைக்கு நம்ம போலாம். கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா சிங்கப்பூர் வந்திருக்காரு, அன்மியூட் பண்றான். எஸ் சார், அதாவது நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் சார் இன்னர்ல வருது. நம்ம மனசுல வந்து ரிஃப்ளெக்ஷன், இந்த ரிஃப்ளெக்ஷனுக்காக நம்ம கஷ்டப்படுறோம். இப்ப அகத்துலதான் பிரச்சனைனா, அகம் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், பட் நடக்கிறது வந்து புறத்துலதான் நடக்குது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, இன்னைக்கு ஹாலிடே, நீங்க டூருக்கு போறீங்கன்னா, அப்போ வந்து நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையா நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் சார். இது வந்து நான் ஒரு ப்ராக்டிக்கலா சொல்றேன். இப்போ ஒரு நம்மளுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை, பெரிய டார்கெட் இல்லை,
எந்த புற பிரச்சனையும் இல்லைன்னுவீங்களா? நீங்க ஜாலியா ஒரு டூருக்கு போயிருக்கீங்க, அங்க ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கீங்க, எல்லாமே கிடைக்குதுன்னா நம்ம அவ்வளோ பெரிய பிரச்சனையா நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். இப்போ புறத்துல ஒரு பிரச்சனை வர்றப்பதான் நம்ம அதோட ரிஃப்ளெக்ஷன் வருது, அந்த ரிஃப்ளெக்ஷனுக்காக நம்ம போராடுறோம். அதுதான் நம்மளுக்கு இங்க வந்து ஒரு பிரச்சனையா வருது. இது வந்து என்னோட ஃபீலிங் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். என்னை பொறுத்தவரை நம்ம எண்ணங்கள் தாட்ஸ் அண்ட் திங்கிங் எடுத்துக்க முடியாது, விட்டுட்டு அதை திங்கிங்கா எடுக்கிறப்ப பிரச்சனை ஆரம்பிக்குதுயா. அதை வெளியே கொண்டாந்து புறத்துல நம்ம அதை அப்ளை பண்றப்ப பல பிரச்சனை உருவாக்கலாம். எண்ணங்களை ப்ராசஸ் பண்றப்ப பிரச்சனை உருவாகி அது அகத்துல உருவாகி புறத்துக்கு வந்துருதுங்கிறது என்னுடைய புரியுங்கய்யா. நன்றியா. மீட் பண்றேன் கம்பராஜன். உங்களை ராஜேஷ் வல்லசர் வாக்கம் திருப்பி வந்திருக்காரு, அவங்கள அன்மியூட் பண்றேன். தேங்க்யூ சார். சார் இப்போ நம்ம பேசும்போது இது ஏதாவது ஒரு சினாரியோ கொடுத்துட்டு, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு, ப்ராப்ளம்னா நான் இதை எப்படின்னா ப்ராப்ளம்னா என்ன ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஒரு புரிதலை ஏற்படுத்தி விட்டுட்டு, அந்த ஏன்னா நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுவோம் ஒவ்வொரு இதில். ஸோ இப்போ நீங்கள் இந்த க்வெஸ்சன் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஓகே இதை வந்து நீங்கள் எப்படி அனுபவிங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து கிளியராக நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக. Just, thank you. நம்ம வந்து வர சண்டே வந்து நம்ம ஐயா சொல்லிட்டாங்க, நம்ம வந்து குடும்ப பிரச்சனையை எதிர்கொள்வது எப்படி, கணவன் மனைவி கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணக்கை எதிர்கொள்வது எப்படிங்கிறத கம்மிங் சண்டே வந்து ஐயா வந்து அதை பத்தி ஒரு டாக் கொடுத்துட்டு அது சம்பந்தமான கேள்விகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குமேங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு கேள்வியை நான் கேட்டேன். நான் நீங்களும் அந்த ஆர்டிக்கிள் எல்லாருமே அதை படிச்சீங்கனாலும் உங்களுக்கு அப்போ வரப்ப நான் அது சம்மந்தமான கேள்வி கேட்கறது எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம வந்து பிரச்சனையை உணரக்கூடிய இடம் எங்கன்னு நான் கேட்குறேன். நான் உண்மையில் எங்கே உணரணும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி இதுதான். இதை வந்து நான் இன்னைக்கு இதில் சொன்ன பதிலை வச்சு இன்னும் யாராவது பதில் சொல்கிறாங்கன்னா அது பதிலையும் கேட்டுட்டு பதில் சொல்லி முடிச்சிட்டா நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் என்னுடைய வியூ சொல்றேன். ஆ சொல்லுங்க. அகத்துல இருக்கு புறத்துல இருக்கு ப்ராப்ளம். ஓகே, புறத்துல நீங்க நம்ம ஏதாவது வேலை செஞ்சாதான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஏதாவது பண்ணி ஒர்க் பண்ணாதான் சால்வ் ஆகும். அகத்துல இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது வேலை பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. சரியான அதான் பதில் இல்ல, சரியான பதில் சரியான பதில் இது இல்ல. ஆக்சுவலா இந்த கேள்வி நான் கேட்டது வந்து இந்த தடவை புது நண்பர்கள் நிறைய வந்திருக்காங்க அப்படிங்கறத எனக்கு தோணுது. அதுக்காக அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக ஒரு ஆரம்பமா அந்த கேள்வி நான் கேட்டேன். இன்னும் யாராவது பதில் சொல்றதுனால அதை முடிச்சு நம்ம இன்னொருத்தர் இருக்காரு. இன்னொருத்தர் இருக்கிறேன், அவர் பேர் தெரியல, மெஷின் பேர் தான் இருக்கு. அன்மியூட் பண்றவங்க பேர் ஊரு சொல்லிடுங்க. ஐயா நான் தர்மராஜ் கல்பாக்கிலிருந்து பேசுறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு சென்னையில மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. உங்க பேர் வேற டிஸ்பிளே ஆகலையா யாரும் தெரியல நினைச்சிட்டு இப்போ உங்க பாத்திரம் தெரிஞ்சிட்டேன். நல்லா இருக்கீங்களா? இல்ல இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூம் மீட்டிங் போட்டிருக்கேன். இப்பதான் எனக்கு தெரியல எது எது என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. ரொம்ப சந்தோஷம். வீட்டுல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. என்ன எப்படி சொல்றீங்க? வயது இருக்குல்ல ஐயா. நல்லது நல்லது, சந்தோஷம். ஐயா கிட்ட ஐயா இப்ப இன்னைக்குதான் மீட்டிங் நான் பார்த்து அட்டன் பண்ணிருக்கேன். வாழ்த்துக்கள் சொல்றதுக்குதான் வந்தேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. தர்மராஜ் மியூட் பண்ணுங்க.
கண்டிப்பா. ஓகே, இன்னொன்று நாளைக்கு வந்து நம்ம உமர் ஃபாரூக் சார் வந்து நாளைக்கு வர்றாரு, அது நண்பர்கள் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, புது நண்பர்களும் கலந்துக்கலாம், ரொம்ப நல்லா எளிமையா புரியறதுக்கு உதவியா இருக்கும். அதனால நாளைக்கு மீட்டிங் நம்ம லிங்க் அனுப்பிச்சிருக்கோம், கண்டிப்பா நாளைக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும், நண்பர்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம வந்து நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ற இடம், பிரச்சனை உண்மையில் பிரச்சனை எங்கே இருக்கிறது, அகத்திலா புறத்திலான்னு ஒரு கேள்வியை எழுப்பணும். எல்லாருமே நல்ல பதில் சொன்னாங்க, பாபுலால் சார் வந்து நல்ல சரியான தீர்வே பாபுலால் சார் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன் நான், அந்த ஸ்டோரி மூலமா நம்ம எப்படி இதை எதிர்கொள்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு குடும்பஸ்தன் இருக்கிறான், அவனுக்கு நிறைய பிரச்சனை, நிம்மதி இல்லை வீட்டில், தூங்க முடி தூங்குனா தூக்கம் வரல, மனசு சதா ஒரு பிரச்சனைகளை பற்றி யோசிச்சுக்கிட்டு குழப்பத்திலேயே இருக்கான். அவன் வந்து தனக்கு தீர்வு வேண்டி ஒரு ஞானியை நோக்கி ஞானியை தேடி போகிறான். கேள்விப்படுறான், ஒரு தூரத்தில் ஒரு ஞானி ஒருத்தர் இருக்காரு, ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறாரு, அவரை போய் பார்த்தா தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இவன் ஞானியை தேடி காலையில் கிளம்புறான். இவன் போய் சேர்ற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை 7 மணி 8 மணி ஆயிடுது. ஞானியை பார்க்குறான், அது சுவாமி எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, மனசு நிம்மதியே இல்லை, தூக்கமே வரமாட்டேங்குது, எனக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும்னு சொல்லிட்டு ஞானியிட்ட கேட்குறான். ஞானி என்ன சொல்கிறாரு, எப்பா நீ காலையில் கிளம்பி இப்போ தான் வந்து சேர்ந்துருக்க, ரொம்ப டயர்டாக இருக்கிற, இன்னைக்கு நைட்டு தூங்கி ஓய்வெடுத்துக்க, நாளைக்கு காலையில் நம்ம உங்கள் பிரச்சனையை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. சரி சாமி நீங்கள் சொன்னால் சரினு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு, சரி நீ உறங்குறதுக்கு போ, உனக்கு வந்து நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்ததுனால என்னுடைய படுக்கை அறையும் நான் கொடுத்துட்றேன், நீ அங்கே நல்லா ஓய்விடு, நான் வந்து வேறும் கூட போயிடுறேன்பா, என் படுக்கை அறை வந்து ஒரு ஸ்பெஷல் படுக்கை அறை, ரொம்ப நல்லா இருக்கும், தூக்கம் நல்லா வரும், நீ டயர்டாக இருக்கிறதுனால உனக்கு நீ நாங்கள் அதை கொடுக்குறேன், நீ நல்லா ஓய்வெடுத்துக்கன்னு சொல்கிறாரு. அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சரி சாமி வந்து நமக்கு வந்து அவருடைய படுக்கை அறையே கொடுத்துருக்கிறாரு, நம்ம போய் நல்லா நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ட்டு உள்ள போறான். ரொம்ப ஒரு பெரிய பெட்டு, நல்லா சூப்பரா இருக்கு பெட்டு, தலகாணி எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி சாமி நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டான். அவன் மனசுல ஒரு நிம்மதி, பரவாயில்ல வந்து நமக்கு ஞானி வந்து அவருடைய படுக்கறையே கொடுத்துருக்காரு. படுத்தோடனே பெட்டு அவ்வளோ மெது மெதுன்னு இருக்கு, இந்த ஸ்பிரிங் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு, படுத்துட்டு தலைதான் அப்படியே ஒரு நெளியுது பெட்டு, அவனுக்கு வந்து இவனுடைய அசைவுக்கு தகுந்த மாதிரி பெட்டு நெளி இஞ்சி கொடுக்குது. ஓ உண்மையிலே ஸ்பெஷல் பெட்டு தானோ, இவ்வளோ வசதியாக இருக்குதுன்னு கண் அசந்தான், எப்போ தூங்கினான்னு தெரியல, அப்படி தூங்கி அப்படியே தூக்கத்தில் ஆழ்ந்து போயிட்டான், நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஒரு 2 மணி இருக்கும், ஏதோ சத்தம் கேட்குது, என்ன பார்த்தா ஏதோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ஏன்னா கதவு யார் நேரத்தை தட்டுவான்னு தெரியல, முடிச்சு பார்த்துட்டு சரின்ட்டு அப்படியே தூக்க கழகத்தில் வந்து கதவை திறந்தா வெளியே ஞானி நின்றுட்டு இருக்கார். சாமி இந்நேரத்தில் வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா என்ன சாமி என்னன்னு கேட்குறான். இல்லைப்பா நான் உன தூங்க சொல்ல அனுப்பும்போது எனக்கு முக்கியமான ஒருத்த உன்னை வந்து விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன சாமி என்ன சொல்லி வா உள்ள வாங்க சொல்லி கூப்பிட்றான். அவர் வந்துட்டு என்னை செல்ல பிராணி விட்டுட்டு போயிட்டேன்ப்பா, நான் முதல்ல இப்போதான் ஞாபகம் வந்துச்சு, அவன் ரொம்ப நல்ல பையன், உன்னை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டானே அப்படிங்கிறாரு. அப்படி அங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல சாமின்னு சொல்லி அந்த குடும்பஸ்தான் சொல்கிறான். இல்லைப்பா நவருன்னு சொல்லிட்டு தலைவாணியை நவுத்தி ஒரு பெரிய பாம்பு அங்கேருந்து எழுக்கிறாரு. இது ரொம்ப செல்ல பிராணிப்பா, எனக்கு ரொம்ப செல்லம் அது, இது ஒன்றும் உனக்கு தொந்தரவு பண்ணிருக்க மாட்டான், நான் போகும்போது மறந்துட்டு போயிட்டேன், நான் இப்போ எடுத்துட்டோமா நல்லா நிம்மதியாக தூங்கு காலில் பேசிக்கலான்ட்டு அந்த பாம்பு எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அவர் போயிட்டாரு, இவன் மறுபடியும் பெட்டில் படுக்கிறான். இப்போ அவனால் தூங்கவே முடியல, படுத்தா எங்கே பாம்பு இருக்குமோ ஒரு பயமாக இருக்கு, சும்மா ஒரு சத்தம் கேட்டால் கூட அது பாம்பாக இருக்குமோன்னு பயப்படணும். அவனுக்கு வந்து இவ்வளவு நேரம் நெளிஞ்சு கொடுத்தது பாம்பா அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. 1 வினாடி கூட 2 மணியில் இருந்து விடியற வரைக்கும் 1 வினாடிக்கு கூட தூங்கல, ஆனா அவங்க பாம்பே இல்லை, 1 வினாடி கூட அவனால் தூங்க முடியல. காலையில வர்றாரு குரு, என்னப்பா நல்லா தூங்குனியா நிம்மதியா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க வரத்துக்கு முன்னாடி வரும் நல்லா தான் தூங்கிட்டு இருந்த சாமி, நீங்க வந்துட்டு போன அப்படிதான் எனக்கு தூக்கமே போயிடுச்சு, ஏப்பா அப்படிங்கிறாரு. நீ வந்து பாம்பு எடுத்துட்டு போனீங்கல்ல அப்புறம் தான் எனக்கு பயமாயிடுச்சு, பாம்பை தான் எடுத்துட்டு போயிட்டேன்ப்பா அப்படிங்கிற. இல்ல சாமி
எங்க பாம்பு இருக்குமோனு ஒரே நைட் ஃபுல்லா எல்லாம் தூங்கவே விடல, ரொம்ப பயந்துகிட்டே முடிச்சுட்டேதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவர் கேக்குறாரு, உனக்கு பாம்பு பிரச்சனையா பாம்பை பற்றிய பயம் பிரச்சனையா சொல்லி கேக்குறாரு. அவன் அப்பதான் யோசிக்கிறான், நீ பாம்பு கூடயேதான் ரெண்டு மணி நேரம் தூங்கின, அப்ப நிம்மதியா தூங்கிட்ட, பாம்பாதான் வந்து எடுத்துட்டு போயிட்டேன், நான் எடுத்துட்டு போன அப்படிதான் உனக்கு தூக்கமே போயிடுச்சுங்கிற. இப்ப பிரச்சனை பாம்பை, பாம்பு பிரச்சனையா பாம்பை பற்றிய பயம் பிரச்சனையான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்பதான் அவன் யோசிக்கிறான், ஓ பாம்பை பற்றிய பயம்தான் பிரச்சனையா தெரியுது சாமியே. அது எதையும் நாம பிரச்சனையா நினைக்கிறோமோ அதுதான் பிரச்சனையா உள்ளுக்குள்ள நம்மளுக்கு தெரியுதே தவிர, புறத்துல பிரச்சனையே இருந்தா கூட நம்ம அந்த பிரச்சனையை எடுத்துக்கலன்னா பிரச்சனை கிடையாது. அப்ப உள்ளிருக்கிற அந்த பயத்துக்கு என்ன பண்றது, அந்த பயத்தையும் நம்ம ஒண்ணும் பண்ண முடிய, பயத்தோட போராடுறதுனாலதான் பயமும் நீடிக்குது. பயத்துக்கும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணும் போதுதான் நம்ம எல்லா பிரச்சனைக்குமே விடுபடுறோம். இப்ப இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்ப நம்ம ராதாகிருஷ்ண ஐயா ஒரு கேள்வி கேட்டார், இப்ப எங்கேயாவது டூர் போறோம்னா எவ்வளவு நிம்மதியா இருக்கிறோம், அங்க வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம பாட்டு போறோம் தேவையானது கிடைக்குது, நிம்மதியா இப்ப பிரச்சனை இல்லை தானே, அப்ப புறத்துல தானே பிரச்சனை இருக்கு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். நான் இங்கதான் என்ன சொல்றேன்னா, எதை நம்ம பிரச்சனையா பாக்குறோமோ அது பிரச்சனையாகும். இப்ப நம்ம எந்த இதுமே இல்லை, நம்ம வந்து ஒரு டூர் போறோம், நம்ம ஏன் அப்படி வேற மாதிரி கூட யோசிக்கலாம்ல, வண்டியெல்லாம் கரெக்டா போகுமா, போற வழியில டயர் வெடிச்சிட்டா, அங்க போறதுல உணவு கிடைக்குமா, அந்த உணவு ஆரோக்கியமானதா, நாம எப்படி பாக்குறோமோ ஒரு விஷயத்த அது நமக்குள்ளார பிரச்சனையை உண்டாக்குது. உண்மையிலேயே பிரச்சனையா இருந்தா கூட அதனால என்னப்பா இது எப்படி அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது என்ன ஆகுது, புறத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட நம்ம பிரச்சனையை எடுத்துட்டாதான் பிரச்சனையாகும். இந்த ஒரு புரிதல் வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துல கூட அந்த நம்ம வந்து கடன் முனைப்புல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என்ன காரணம்னா, அவங்க நாம நினைக்கிற மாதிரி இல்லை, இவங்க நாம நினைக்கிற மாதிரி இல்லைங்கும் போது அந்த பிரச்சனையாகும். இவங்க இப்படிதான், இவங்களுக்கு நம்ம எந்த வகையில நம்ம வந்து நம்ம நம்முடைய பணியை செய்ய முடியுங்கிற முடிவு வந்துட்டோம்னா அந்த பிரச்சனையும் பிரச்சனை எல்லாம் போயிடும். இதை தான் நம்ம விரிவா நம்ம வந்து சண்டே பார்க்க போறோம். பொதுவா நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து பிரச்சனையை கொடுக்குது. இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இப்ப இந்த சூழ்நிலையை கூட நம்ம பிரச்சனையா கூட பார்க்கலாம். உண்மையிலேயே ஒரு பிரச்சனையான சூழ்நிலையை கூட இந்த இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த பிரச்சனை எல்லாம் போயிடும். ஸோ நம்ம செயல்பட வேண்டிய இடம் வந்து புறம்தான், ஆனா அகத்துல வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அகத்துக்கு நம்ம ஒண்ணு அகத்துல என்னதான் பிரச்சனை தோணுனா கூட அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரணாகதியும் தான் நமக்கு அகத்துக்கு தீர்வு. அகத்துக்கு சரணாகதி தான் தீர்வு, புறத்துக்கு நம்ம செயல் தான் தீர்வு. ஆனா புறத்தில் இருக்கிறது தீர்வாகாத பிரச்சனையை கூட அக்செப்ட் பண்ணிக்கும் போது அதுல இருந்து விடுபடுறோங்கிறது தான் அந்த கதை மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாமே நம்ம செயல் மூலமா சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதும் முடியாத காரியம். புறத்திலையும் செயல் நம்முடைய நம்ம கையில் இல்லாத விஷயத்துல சரணாகதி ஆகித்தான் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஒரு கட்டம் இருக்கு அப்படிங்கறதான் உங்களுக்கு இன்னைக்கு தகவலா கொடுக்கணும்னு நினைச்சேன் நானு. இந்த கதை சம்பந்தமாகவோ இன்னும் வேறு புரிதல் சம்பந்தமா வேறு சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அம்பராஜன் அவங்க கேள்வி கேட்க விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். அம்பராஜன் நீங்க பேசலாம். கேள்வி இல்லையா, இன்னைக்கு சபை வந்து ரொம்ப சிறப்பா ஆர்கனைஸ் பண்ணியா, என்னன்னா இதே மாதிரி தேனசரி ஒரு கேள்வியோட ஆரம்பிங்கய்யா, ரொம்ப நல்லா இருக்கு. கதையோட அந்த கேள்வியோட ஆரம்பிச்சு கதையோட முடிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றம் மாதிரி தெரியுது. எல்லாருக்குமே அதுல ஒரு ஈடுபாடு கூட இருக்க மாதிரி எனக்கு தெரியுதுயா. ஒரு கதையும் நேற்று உங்க வீடியோ அஞ்சாறு வீடியோ பார்த்தேன், அந்த அறிவுள்ள கண்ணாடி மளிகை கதை, ஏகப்பட்ட கதைகள்ல உண்மையிலே கருத்து ரொம்ப ஆழமா இருக்கு. அந்த மாதிரி கதைகள் வந்து ரீச் ஆகிறப்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால ஒரு கேள்வி ஒரு கதைய வந்து கொஞ்சம் நீங்க பேசலாம்.
ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். கதை நல்லா இருந்தது. அப்புறம் ஆன்சர் தான் இன்னும் கிடைக்கல. அப்படியா? இன்னும் இன்னும் கிடைக்கல சொல்லுங்க. அது நம்ம அதாவது பிரச்சனை வந்து அகத்துல தான் இருக்கு. சூப்பர். அதாவது வெளியில தீர்வே கிடைக்கலனா கூட அகத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீங்க முடிச்சுக்கிட்டீங்கன்னா மேட்டர் முடிச்சாச்சு. புரியுதுங்களா? புறத்துல வந்து சிலதுக்கு தீர்வே கூட கிடைக்கல, ரிசல்ட்டே கூட கிடைக்கலன்னு வச்சுக்கீங்க. அகத்துல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாவே மேட்டர் முடிச்சு போயிடுது. அதாவது முதன்மையானது பிரைமரி என்னன்னு கேட்டீங்கன்னா அகத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் கோர் மெசேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நமக்கு உள்ள ஒண்ணும் வேலை இல்லாதனால வெளியே ஒரு ட்ரை பண்ணி பாக்குறது தான் புறமே. முதல் ஃபர்ஸ்ட் மெயின் பார்ட் அகத்துல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நாம புரிஞ்சுக்க வேண்டியத புரிஞ்சுக்கிட்டோங்கிறது எல்லாமே அது மட்டும்தான். அது முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது கட்ட நிலையில தான் வெளியில வேலை செய்யறதுங்கிறது செகண்ட் பார்ட் தான். அதனால நீங்க வந்து வெளியில ஃபெயில் ஆனா கூட தப்பு இல்லை. முதல்ல நீங்க வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுன்றத நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மேட்டர் முடிஞ்சு போச்சு. உள்ள உள்ள வந்து நம்ம உணர்வுல எல்லாம் ஃப்ளோ பாத்துட்டு இருக்குது. நாம என்ன பண்றோம்னா அது சொல்வீங்கன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தா அது ஸ்கிப் ஆச்சா? சரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா மிஸ் ஆனதை நீங்க வாங்கிட்டீங்கல்ல. கரெக்ட், உண்மைதான். நம்ம வந்து உள்ள அதாவது வெளிய பிரச்சனையே இருந்து கூட நம்ம பிரச்சனையா பாக்கல, பிரச்சனை இல்லை. வெளிய வெளிய பிரச்சனையே இல்ல, ஆனா நம்ம பிரச்சனைய பார்த்தோம்னா அது பிரச்சனை. நம்ம பிரச்சனை எல்லாம் உணரக்கூடிய இடம் வந்து அகந்தம். சூப்பர். நீங்களா யோசிச்சாலும் உள்ளுக்குள்ள அகத்துலதான் யோசிக்கிறீங்க. வெளியில ஒரு பிரச்சனையினால பாதிப்பு வந்தாலும் அகத்துலதான் யோசிக்கிறீங்க. எப்படி வந்தாலுமே அதனுடைய கடைசி கோர் வந்து உள்ளதான் உங்களுக்கு பாதிக்குது. எப்படி வெளியில ஒரு பிரச்சனைனாலும் உள்ளதான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. சோ அகத்துல ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத இடங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மெயின் கோர். அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வெளியில சிலதுக்கு தீர்வு பண்றதுக்கு பண்ணலாம், சிலதுக்கு தீர்வே பண்ண முடியாம கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள ஒண்ணும் பண்ண முடியாத கூட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. வெளில அது இருக்கிறது எதிர்த்து போட்டு ஊற்ற வேண்டியதுதான், அவ்வளவுதான். அகத்துக்கு என்னவோ அதே தான் புறத்துக்கும் கிடத்துல, அவ்வளவுதான். தீர்வு பண்ண முடியாததுக்கு அப்புறம் இன்னொன்னு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்னொரு செஷன் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அதுவும் ஒரு சண்டேல, சாட்டர்டே ஆர் சண்டே ஏதாவது ஒன் டே அரேஞ்ச் பண்ணீங்கனா நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ஐயாட்ட சொன்னோம் நாம அது பண்ணலாம். நாங்க இந்த கமிங் சண்டே வந்து நாம இந்த நீங்க சொன்னதனால கனவன் பண்ணி வச்சாச்சு. அதனால அடுத்து அது அடுத்த வாரம் போய்டுவோம். நாம அடுத்த வாரம் பண்ணிடலாம். அடுத்த வாரம் சண்டே பண்ணுவோம். ஆமா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏன்னா இந்த டைம்ல அவங்க ஃப்ரீயா இருக்காங்க. ஸோ ஏதாவது அது ரிலேட்டடா க்வெஸ்சன்ஸ் வந்துச்சுன்னா கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பனுக்குள்ள அவங்களுக்கு வந்து கிளியர் ஆயிட்டாங்கன்னா நல்லாவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு கூட முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சொன்னாரு, கான்சென்ட்ரேஷன் பத்தி. ஐயா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சி எல்லா பேரண்ட்ஸும் கான்சென்ட்ரேட் பண்ணும், படிக்கணும், கான்சென்ட்ரேட், அந்த லாக்கிங்ல தான் போயிட்டு மேக்சிமம் வந்து திணிக்கிற மாதிரி ஆயிருது. மத்தவங்க எல்லாம் இப்படி தெரியல, ஈவன் நானுமே அவ்வளவுதான் புரிஞ்சது. இன்னைக்குதான் அதுக்கே ஒரு கிளியராச்சு. சோ அது மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு அந்த அது ரிலேட்டடா பேசும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பாயிண்ட் இல்லைனாலும் ஒரு ரெண்டு பாயிண்ட் பேசிக்கா கேட்ச் அப் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஃபர்தரா ஹெல்ப் ஆகும்ன்ற மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க. ஜீவமணி சார், சரவணன் சார், உங்க எக்ஸ்பிளனேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இது நீங்க சொல்லும் போது நான் இன்னொரு விஷயம் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோட புரிதல், நம்ம வந்து அகத்துல தான் பிரச்சனைங்கிறது நமக்கு அது தெரிஞ்சாலும் இன்னொன்று வந்து நம்ம மற்றவங்களையும் அடுத்தவங்களையும் வந்து அவங்க எப்படியோ அதே மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம க்வெஸ்சன் வச்சுக்கூடாது, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வரக்கூடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிறோமோ அது வந்து அதுவும் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாது அகத்துலையும் அப்படிங்கிறது வந்து ஒரு அது அந்த ஒரு பாயிண்ட்லையும் எனக்கு வந்து தெளிவு கிடைச்சி. அதை பற்றி நான் இவ்வளோ நாள் சிந்திக்காமல் இருந்தேன்.
நிறைய பேர் வந்து நிறைய மாற்று கருத்துக்கள், சில பேர் வந்து அவங்க நம்ம நேச்சருக்கு வந்து அவங்க நேச்சர் வந்து ஒத்து வராம அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப இருக்கும்போது அவங்களோட பழகிறது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களோட பேசும் போதும் வரும்போது நம்ம ஒரு லிமிட்டடா இருக்க முடியும். பட் ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து பழகக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்ற கேள்வியெல்லாம் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனையை தூண்டி விட்டுச்சு. ரொம்ப நன்றி சார். அதாவது ராஜேஷ் சார், உங்களுக்குள்ள வர்ற எண்ண உணர்வு உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. ஆமா, கரெக்ட் தானே? ஆமா ஆமா, கண்டிப்பா அது ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்குள்ள வர்ற எண்ண உணர்வு உங்களுக்கு கட்டுப்பாட்டுல இல்லாததுதான் உங்க கெப்பாசிட்டி. ஆமா, இதை வச்சு நம்ம இன்னொருத்தர நான் நினைக்கிற மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில லாஜிக்கா கரெக்ட்? கண்டிப்பா தப்புதான். அது வந்து நமக்கு தெரியாம இருந்திருக்குது, அவ்வளவுதான் அந்த விஷயம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையுமே அவங்க அவங்க நிலையிலேயே அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் சரியான தீர்வு. அவங்கள மாத்த அவங்க அவங்களுக்குள்ள இறங்கினால மாத்தலாம் முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா, அவங்க 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 இண்டிவிஜுவலா தான் செயல்படுவாங்க. அதாவது நம்ம தவிர மத்தவங்கும் போது அது புறம் தான், அவ்வளவுதான். இல்லை அது நல்லாவே விளங்குது நீங்கள் சொன்னபடி. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா கூட, என்னோட ரிலேஷனில் ஒருத்தவங்களோட பெரியவங்க, அவங்கள பற்றி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க கிட்ட நான் வளர்ந்துருக்கேன், எல்லாமே அவங்க வந்து எங்கள் ரொம்ப கிரேட் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சின்ன சின்ன விஷயத்தில் அவங்க வந்து இஷ்யூஸ் ரைஸ் பண்ணும்போது எனக்கு, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ண மாட்டாங்களே, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு நானே அவங்கக்கிட்ட பிளாஸ்ட் ஆகிட்டேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஏன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் அந்த அந்த இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது நான் இருந்ததுனால நான் சொல்லிட்டேன். பட் அது அவங்களாலேயும் டாலரேட் பண்ணி முடியல, என்னடா இவன் வந்து இப்படி பேசுகிறானே அப்படின்ட்டு. அது என்ன ஆச்சுன்னா, அது வரைக்கும் நான் அவங்களோட சுமூகமா பழகிட்டு இருந்தேன். அதாவது அவங்கள பத்தி நல்ல எண்ணங்கள் என்கிட்ட இருந்தது, அவங்கனா அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. அந்த இம்ப்ரெஷன் வந்து பிரேக் ஆன பிறகு அவங்களோட நான் இன்னைக்கு பழகிறது வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜ் இருந்துட்டே இருக்கு. போனால் என்னன்னா என்ன, அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில், நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு, அது மட்டும் ஒரு ஒரு சும்மா வெளி புறத்துல மட்டும் நான் பேசிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஒரு 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 பாண்டிங்கோட இல்லை. ஆனால் இப்போ இன்னைக்கு நீங்கள் அதை சொல்லும்போது அப்போ நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நம்ம சரி, அவங்க இப்படி தான் தெரிஞ்சிருச்சு, அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்கள மாற்ற முயற்சிக்க கூடாது, அவங்க தப்பு குறை சொல்லக்கூடாது. நம்ம அவங்கள வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம அவங்க தான் தெரிஞ்ச பிறகு அதில் என்ன இருக்குது, நம்மளால் மாற்ற முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே நடக்கிற நிகழ்வே நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ அவங்கள போய் நம்ம என்ன மாற்ற முடியும், அவ்வளோதான் ஆஸ் இட் இஸ். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த புரிதலோடு நம்ம பழக ஆரம்பித்தோன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம எதுவும் அட்வைஸ் பண்ணுவோம்னா, எது வேணா நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம நம்ம பாயிண்ட்ல இருந்துட்டு நம்ம அவங்ககிட்ட நல்லபடியா பழகிட்டு போயிடலாம்னு. அது எனக்கு ரொம்ப நிஜமாவே டச்சிங்கா இருந்தது. அதுல அப்புறம் இன்னொன்று என்னன்னாங்கண்ணா, இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம டெய்லி காலையில எந்திரிக்கிறோம் போறோம். இப்போ நம்ம எந்திரிக்கும் போது ஒரு சில நாள்லாம் வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே நல்லா ஹாப்பியா இருக்கும். ஒரு மனசளவுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், இல்ல ஏதோ ஒரு நல்ல இன்சிடென்ட்ஸ் அன்னைக்கு நடந்திருக்கும். அதனால வந்து அந்த டே ஃபுல்லாவே நல்லா ரொம்ப என்ஜாயபுல்லா இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அனுபவங்கிறத வந்து அகத்துல வந்து நம்ம மதிக்கவே கூட, நம்ம விட்டுறணும் எல்லாமே. அதை ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டு அதை பத்தி நல்லது கெட்டது நமக்கு மகிழ்ச்சி அப்புறம் கோவம் அதெல்லாம் எதையுமே சிந்திக்காம விடணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றது. அது ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ அப்படின்ட்டு இயற்கை அப்படிங்கிறது, அதை கையில பிடிச்சிக்க கூடாது அப்படிங்கிறது. பட் இப்போ அந்த ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் நம்ம ஃபீல் பண்ணும்போது அதை வந்து நம்ம ரீடைன் பண்ணணும் பண்ணல, ஆனால் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. புறத்துலேயும் நம்ம நல்லபடியாக இன்வால்வ் ஆகிறது. அப்போ அந்த ஹாப்பி மூமெண்ட்டை பற்றி நம்ம அந்த டேல வந்து நம்ம திங்க் பண்ணலாமா, இல்லைன்னா அது கூட நம்ம அதை பற்றி அதை பற்றி யோசிக்கிறதே வந்து தப்புங்களா? இல்லை, இது வந்து ஒரு அனுபவம் ஆகுது. ஆமாம், நம்ம சொல்கிற அனுபவத்தின் மேலே பற்று இருக்க வேணாம் தான் நம்ம சொல்கிறோம். அனுபவத்தின் மேலே பந்தம் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து அந்த நாள் ஃபுல்லா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னா அதன் மேல ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னா அது தன்னா இருந்தா அது வந்துட்டு போட்டோம். நாம தான் கூடாது, அது தானா வந்து இப்படி தான் பண்ணலாம். அது மேலே ஈர்ப்பு வந்தாலும் சரி, அது மீட்டும் பொண்ணு நினைச்சாலும் சரி, நம்ம கொண்டு வேணாம். அதுவும் அதுவா வருதுன்னா நம்ம விட்டுருங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் ரெஸ்பான்ஸ் எடுக்க தேவையில்லை. அதாவது முத முத நிலையில நடக்கும்போது மட்டும்தான் ஒரிஜினல் ராஜேஷ் சார் நமக்கு ஃபர்ஸ்ட் நிகழது இல்லையா? ஆமா, நிகழும் போது மட்டும்தான் ஒரிஜினல், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் ரினியூவல் பண்றதெல்லாம் நீங்களா தான் அந்த, அதுக்கப்புறம் ரினியூவல் பண்றது மெமரி தானே கிட்டத்தட்ட, புரியுதுல நான் சொல்றது? அனுபவம் நிகழது இல்ல, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த இன்பமான அனுபவம் நிகழது இல்லையா? நிகழும் போது ஒரிஜினல், கரெக்ட், ஓகேங்களா?
ஒரு அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அது நல்லா இருந்துச்சுங்கிறது நினைச்சு பாக்குறது தானே, கிட்டத்தட்ட மெமரி தானே அது. அப்புறமேட்டு அது மெமரி ஆயிடுது. என்னோட க்வெஸ்சன் வந்து எப்படின்னா, அந்த நீங்க சொல்றது கரெக்ட், அந்த அந்த பாயிண்ட்ல தான் அந்த இன்சிடென்ட் நடக்குது. அது ஒரு மனசுல வந்து ஒரு ஃபீல கொடுக்குது. ஆனா அந்த அந்த ஃபீல் வந்து என்னன்னா, நான் அதை நான் அதை ரீதிங்க் பண்ணல. ஆனா அந்த ஃபீல் வந்து அந்த டே ஃபுல்லா வந்து ரீடைன் ஆயிட்டே இருக்கு. அதாவது அன்னைக்கு நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லதாவே நடக்குது. அத வந்து அந்த ஃபீல் வந்து கண்டினியூ ஆகுது. வேற வேற இன்சிடென்ட்ஸ் அன்னைக்கு எல்லாமே வந்து நல்ல நல்ல விஷயமாவே நடந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்ப அந்த ஒரு சந்தோஷங்கிறப்ப நம்ம அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணோம்ல, அது அது அந்த மாதிரி அந்த அந்த சந்தோஷத்தை வந்து ரீடைன் நெக்ஸ்ட் டேக்கு நான் கேரி அவுட் பண்ண விரும்பல. அது வந்து நேச்சர்ன்றது புரியுது. ஆனா அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கலாமா இல்ல தாராளமா? அதாவது உங்க முயற்சி இல்லாம அதுவா வர்றது தானே, நேச்சுரல் தானே. அதுல என்ன தப்பு? நீங்க ரீடைன் பண்ணல இல்ல, அப்புறம் என்ன போயிருக்கு? அப்ப அது வர்றது அப்ப அதுக்குன்னு என்ன மகிழ்ச்சி வந்தா கூட நீங்க வந்து மகிழ்ச்சி அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லுவோம், அப்படி எல்லாம் கிடையாது. அத வந்து ஒரு சமமா பாவிக்கணுமா நம்ம? இல்ல அப்படி அப்படி எல்லாம் முயற்சி தேவை. அது சமமா பாவிக்கணுங்கிறது முயற்சியா இருக்க கூடாது. இது வந்திருக்கு, இப்ப மகிழ்ச்சியா இருக்கு, இது நேச்சுரலான விஷயம், அவ்வளவுதான். நீங்க ரினியூவல் பண்ணா முட்டிட்டீங்கன்னாவே நீங்க நியூட்ரலா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நன்றி. கையில பிடிச்சிக்காதீங்கன்றீங்க, எப்படி காத்துக்க விடுறதுங்கிறதுதான் நடைமுறை கேள்வி. அது தெரிஞ்சானா நம்மள பண்ணிடுவோம், இல்லாட்டி நம்ம நின்றுட்டு குச்சியை எடுத்து அடிக்கணுமா? பிரச்சனை காத்துல விடுங்கிறத விடுறது நம்ம செயல் இல்லை, அது என்ன போயிட்டுதான் இருக்கு. அது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம். விடுதல் என்பது ஒரு செயலாயிடுது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கறது சும்மா இரு, நீங்க எந்த முயற்சியும் எடுக்காதீங்கன்னு நம்ம சொல்றோம். முயற்சி எடுக்காம இருக்கிறதுக்கும் நீங்க வந்து விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம கான்ட்ரிபியூஷனே அங்க இல்லை, அதுவா நடந்துட்டு இருக்கு, அதுவா நிகழ்ந்துட்டு இருக்கு, எல்லாமே ஃப்ளோல தான் இருக்கு. நம்ம வந்து இதை விடுணுன்ற முயற்சி பண்ணும் போது ஃப்ளோ தடைப்பட்டு போயிடுது. தண்ணி ஆத்துல போயிட்டு தான் இருக்குது, நாம தனியா கை வச்சு தள்ள தேவையில்ல. நாம வச்சு தள்ளும் போது அங்க சுழல் உண்டாகுது. என்ன சொல்ல, உங்களுக்கு ஏற்பட்ட எண்ணம் சம்பந்தமா உங்க கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லைனா வேலையே முடிச்சு போச்சுனா? இல்ல இல்ல, நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற கான்செப்ட் எனக்கு நல்லா இல்ல. அண்ணா வந்து வேற வகையில நம்ம சிச்சுவேஷன் குடுக்குறதுக்காக கேக்குறேன், சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து எண்ணத்தை விடுங்க அப்படின்றீங்க, அப்ப வந்து நீங்க எதுவும் செய்ய வேணான்றீங்க, கரெக்ட்டுங்களா? உங்களுடைய நமக்கு வந்து பிரச்சனை இருக்கு, நம்ம ஏதாவது ஒண்ணு குச்சி எடுத்து அடிச்சாதான் போகுங்கிற மாதிரி தான் அது வளர்ந்துருக்கும். என்ன அது ஒண்ணுமே பண்ண வேணான்றீங்க, அப்ப என்னதான் பண்றது? கொஞ்ச நேரத்துல விலகிடுவீங்க. நாம வந்து நம்ம மனசை வந்து நம்ம கண்ட்ரோல்ல பண்ணிடலாங்கிற முயற்சி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த முயற்சியினுடைய லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த லிமிட்டேஷனை தாண்டும் போதுதான் அது உங்க கையில் இல்லைங்கிறது நமக்கு புரியும். அது நீங்க என்ன சொல்ல வர்றீங்கம்மா, அது நிக்காதுங்கிற ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தை வந்து புரிஞ்சிக்கான்றீங்க. புரிஞ்சுக்கிறதே போதும், கரெக்டான புரிஞ்சுக்கிறது தான் இங்க. அதாவது இயற்கையான செயல்பாட்டை புரிஞ்சுக்கிறோம். ஆமா, சுடுதண்ணி புரியாது.
சோ நம்ம குடுக்கிறது வந்து ஒரு புரிதல்ங்கிற ஒரு ஞானம் தான். ஆமா இந்த புரிதல் தான் வேலை பார்க்கும் குச்சி வேலை பண்ணும். கண்டிப்பா 100% கரெக்ட். நிறுத்திக்கலாம் கேக்குதுங்களா? அதாவதுங்க இப்ப வந்து பாபுலால் சொன்ன மாதிரி இப்ப என்ன சொன்னாருன்னா பிரச்சனை வந்து வெறும் எண்ணம் தான் சொன்னான்னு சொல்றீங்க இல்லீங்களா? சொல்லுங்க. பிரச்சனை வெறும் எண்ணமா மட்டும் இருக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து பிரச்சனை புறத்துலயும் இருக்கிற மாதிரி சொல்றேன் நானு. என்ன சொல்றேன்னா ஒரு செயல் செய்யும் போது இப்ப ஒரு கார் ஓட்டிட்டு போறோம். கார் ஓட்டிட்டு போகும்போது இப்ப வந்து நம்மள வந்து ரைட்ல போங்கன்னு கைட் பண்றாங்க. இப்ப நம்ம லெப்ட்ல போயிட்டோம்னு வச்சீங்களேன் பிரச்சனை எண்ணமாவும் மட்டும் இருக்க முடியாது, செயல்லையும் இருக்கணும்னு செயல்லையும் இருக்க முடியுங்கிறது என்னோட கருத்து. சரிங்க, இப்ப இதுக்கு நானு நீங்க முடிச்சிட்டீங்க கேள்வி இருக்கா? சொல்லுங்க. இல்ல நீங்க பிரச்சனை வந்து எண்ணமா மட்டும்தான் இருக்குன்னு சொன்னீங்க. என்னுடைய கருத்து வந்து செயல்லையும் இருக்கலாம், செயல் செய்யும் போதும் பிரச்சனை வரலாம் நீங்க வந்து பிரச்சனையா பாக்குறேன்னு வச்சுங்க புறத்துல அவர் திட்டினதுங்கிறது செயல் முடிஞ்சிட்டு பிறகு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் செயல் அவரு நம்ம பதிலுக்கு நம்ம திட்டினோம்னா அது வந்து புறச்செயலா இருக்கும். இப்ப வந்து நம்ம நினைவை தாக்குது. நினைவை தாக்குதுங்க போது அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மன இயல்பை பொறுத்து நம்மளுடைய அக உணர்வு வந்து மாற்றப்படுது இல்லைங்களா? அப்ப நான் வந்து டேக்டிஸ்ன்னு எடுக்க முடியும், நீங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது அது வந்து அகம் சார்ந்ததா இருக்கும். இங்க வந்து இங்க டோட்டலி வந்து இந்த பிரச்சனை வந்து என்ன சார்ந்ததா இருக்கும்னு என்னோட கருத்து. சரி, நீங்க சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுங்க. இல்ல நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ நாம வந்து இப்ப பிரச்சனைங்க வந்து என்ன மட்டும் சார்ந்ததா இருக்க முடியாதுங்கிறதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறேன்னா இப்ப நான் வந்து கார் ஓட்டிட்டு போறேன். இப்ப வந்து டிரைவிங்ல டிரைவிங் கத்துக்கிறோம், அவர் பக்கத்துல உட்காந்து நீங்க வந்து லெப்ட்ல போங்க அப்படின்னு சொல்றாரு. என்னோட புரிதல் வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு ஆனா செயல் வந்து நான் ரைட்ல போனேன்னா அப்ப வந்து அது செயல் சம்பந்தப்பட்டமா அது அகம் சம்பந்தப்பட்டமா முதல்ல புரிதல் சரியா இல்ல, ஆனா அந்த அதோட தொடர்ச்சியா என்னோட செயல் நீங்க செயல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க ரைட்ல போயிட்டு இருக்கீங்க. அப்ப அவர் என்ன, அப்ப வந்து அவர் ரெண்டு வகையா அவர் செயல்படலாம். ஒண்ணு வந்து நான் சொன்னது உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன்,
வண்டி நிறுத்துங்க நாம லெப்ட்ல போணும்னு சொல்லலாம். ஆமா அப்படி சொல்றது வேலா உங்களை வந்து எத்தனை தடவை சொல்ல உங்களுக்கு புரியவே புரியாது. உங்களா கத்து எத்தனை தடவை சத்தம் போடுறாருன்னு வச்சுங்க, உங்க பிரச்சனையை பாக்குறாருன்னு வச்சுங்க. முதல் முதல் நிகழ்வுல நான் சொன்னது உங்களுக்கு சரியா புரியலீங்க, வண்டி நிறுத்துங்க நான் போக வேண்டியது வந்து லெப்ட் அப்படின்னு சொன்னாருன்னா அவரு வெளியில வெளி செயலுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. பிரச்சனை எடுக்கல, அந்த நிகழ்வை நிறுத்தி மறுபடியும் அவர் சரி பண்றாரு மாத்திர. ஆனா அதையே வந்து அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனை வந்தது வந்து எண்ணம் மட்டும் சார்ந்ததா இருக்க முடியாது, செயல் சார்ந்ததாவும் இருக்க முடியும், புறம் சார்ந்ததாவும் இருக்க முடியும். இல்ல புறம் சார்ந்ததா எல்லாமே இருக்கு, ஆனா அது எப்படி அகத்துல பிரதிபலிக்குதுங்கிறதா ஒரு பிரச்சனை. புறம் சார்ந்த நிகழ்வு அடுத்து என்ன செய்யணுங்கன்னு போயிடலாமா, இல்ல நான் வந்து அதுக்கான நடந்து முடிஞ்சதுக்காக சண்டை போடுறோமாங்கிறதா பிரச்சனை. அப்படி எடுத்துக்கிறீங்களா? என்ன சொல்ல வரணும்னா, இன்னொன்னு ஐயா ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுப்பாரு. இந்த கூகுள் மேப் இருக்குல்ல, கூகுள் மேப் மாதிரி நம்ம இருக்கணும். எப்படி கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கார்ல போறோம், இப்பதான் வழி தெரியலன்னா மேப் போட்டுக்கலாம்ல ஈஸியா. மேப் போட்டு நம்ம போறோம், ஒரு இடத்துக்கு போட்டுட்டோம், அது வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் என்ன சொல்லுது, ரைட்ல போய் யூ-டர்ன் எடுத்து வாங்கன்னு சொல்லுது. நாம என்ன பண்றோம், ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்ல போறோம், லெப்ட்ல போய் யூ-டர்ன் எடுக்கிறோம். அப்ப நம்ம திட்டுமா? திட்டாது. கூகுள் மேப் நம்ம திட்டாது. அது என்ன சொல்லும், இப்ப என்ன பண்ணுங்கறத சொல்லும், இப்ப எந்த மாதிரி போகணுங்கறத தான். நான் சொன்னே உனக்கு அறிவியலேன்னு திட்டாரு. நீ எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் அடுத்தது என்ன செய்யணுங்கிறது தான் கூகுள் மேப் சொல்லும். அது மாதிரி நாம என்னன்னா, முடிந்ததை முடிந்ததாக எடுத்துக்கொண்டு இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்துட்டோம்னா இதுதான் விடுதலை. இதுதான் வந்து ஐயா உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் சொல்ற. அது மாதிரி நம்ம வந்து எல்லாமே முடிந்ததை முடிந்ததா எடுத்துட்டோம்னா அந்த பிரச்சனைங்கிறத உள்ள கிடையாது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன, வாட் வி டு? ரெண்டாவது வந்து பாபுலால் சார் சொன்னாரு, இப்ப வந்து இப்ப அகத்துல வர்ற பிரச்சனைய நம்ம வந்து அதை விட்டா போதும், அந்த நினைவை விட்டா போதும், அதை எப்படி விடுறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. கேள்வி வந்தது போது இப்ப ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு விடை வந்து வந்து அகத்துல நடக்கிற அதாவது தாட் வந்து அதோட ஆயுள் வந்து அரை வினாடி தான் சொல்லுவோம், அது வந்து தானா போயிடும், நீங்க விடுங்க தானா போயிடும். இல்ல நான் விடுறேங்க அது தானா போகணும்னா தானா போகல. இப்ப நிறைய பேரோட கேள்வி வந்து அரை வினாடின்னு சொல்றீங்க, ஆனா அந்த அரை வினாடியை தெரியல திரும்பி வருது அப்படிங்கும் போது அது வந்து நம்ம திங்கிங்கா மாறுது, திங்கிங்கா மாறதுனால தான் அது இருக்குது. இதுக்கு எப்படி நீங்க அரை வினாடியா எப்படி போகுதுன்னு சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டாரு. அதுக்கு நான் என்ன சொல்றேன், இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம கண்ணு வந்து ஒரு ஒரு பொருளை பாக்குது, ஒரு பூவை பாக்குது, அதனால பக்கத்துல இன்னொரு இன்னொரு ஒரு மரத்தை ஒன்று பாக்குது. இப்ப இந்த கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்குள்ள இது இது பாத்துட்டுனா அடுத்தது பார்க்கும், இது பார்த்தோம்னா அடுத்தது பார்க்கும். இப்ப இந்த கண்ணு வந்து எப்படி பாக்குதுன்னா ஒரு ஒரு கால் செகண்ட் ஒரு அரை செகண்ட்ல எப்படி வந்து கண்ணு பார்வை மாறுதோ அது மாதிரி ஏன் அந்த தாட்டு மாறாது? இதுக்கு ஒரு நம்ம வந்து நெருப்பை தொட்டுட்டே இருந்தா தான் சூடும் இல்லைங்களா, அதை கையெடுத்துட்டோம்னா அது தானா சூடு போயிடும். நன்றி நன்றிங்க. இவங்க சாந்தி மேடம் பேசணும்னு அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்றது பதிலா இது பண்ணாங்க. அவங்களுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப ஆசமா இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட் ஆயினா அதனால ஒரு நீங்க சொல்றது கூகுள் மேப் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர். வாங்க கிருஷ்ணா. ஆ சார், ஜெயமணி சார்,
வணக்கம் சார். இப்ப இதுக்கு முன்னாடி பேசுறவங்க கிட்டத்தட்ட நான் சொல்ல வந்த கருத்தை அவங்களும் சொல்லிட்டாங்க. அந்த கூகுள் மேப் எக்ஸாம்பிள் வந்து அப்படியே நமக்கு ஒரு கிளிக்னுவாங்கல்ல, ரியலிஸ்டிக் கிளிக்னுவாங்கல்ல, அந்த மாதிரி கிளிக் ஆன மாதிரி இருந்தது சார், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரியே இருந்தது. ஏன்னா ஒரு 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 டேன் லெப்ட் இருக்குன்னு வைங்களா, அதை தாண்டிட்டேன்னு வைங்களா, அதுக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படியோ அந்த லொகேஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட இன்ஃபர்மேஷனை மாத்திக்கிறோம். எல்லாத்தையுமே இருக்காது. எப்படி அடுத்து அடுத்து அப்படின்றது வந்து இந்த கூகுள் மேப் நல்ல இது சார். அது முன்னாடி கூட ஒரு க்வெஸ்சன் நான் முன்னாடியே ஒருத்தர் கேட்டிருக்கேன், எப்பயுமே இது புறத்துல வந்து இது பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் நடக்கும் சார். நான் இப்ப எனக்கே கூட நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், முன்னாடி புரிதலுக்கு முன்னாடி எல்லாம் ஏதாவது சொன்னானுங்களா ரெண்டா பிரியுது சார். அது ஒண்ணு பெர்சனலா எடுத்துக்கிடுவாங்க யாரா இருந்தாலும் சரி. இப்ப வந்து நம்ம இப்ப ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ இல்ல ஒழுங்கா வண்டிய ஓட்டு அப்படின்றோம்னா எப்படி என்ன குறை சொல்றான்ற ஒரு இது, இன்னொன்னு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், பர்சனல் ஓரியன்டட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், இது ரெண்டா பெரிய அது ரெண்டு வகை. அவங்க செயலும் தப்பு அவங்களும் சரியில்லைன்னு ரெண்டு பகுதியாக எடுத்துக்குவாங்க. ஆமா ஆமா ஆமா. இது வந்து டிரைவிங் சரியில்லைன்னு சொல்றாங்கன்னு ஒரு பகுதி ஒண்ணு, அதை விட நம்மளே சரியில்லாமு சொல்றாங்கன்னு ஒண்ணு, ரெண்டு பகுதியா எடுத்துக்குவாங்க. ஆமா, இங்க பிரச்சனை வந்து நம்மள சரியில்லைன்ற மாதிரிதான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. இப்ப நான் இல்ல என்னையே சொல்றேன், முன்னாடி எல்லாம் ஏன் நம்மள திட்டுறாங்க, நம்ம புரிதல் இல்லாதவெல்லாம் ஏன் நம்மள திட்டுறாங்க, நம்மள திட்டுறாங்கன்றப்ப அந்த ஃபீலிங் அது அதுக்கு டிரைவிங் தான் அப்படின்னு நம்மளுக்கு கரெக்டா இருந்ததுன்னு வைங்களா, தெரிஞ்சதுன்னு வைங்களா, அந்த ஆப்ஜெக்ட தான் சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு அந்த பர்சனல் ஃபீலிங் இருக்காது. அப்படி இது வந்து இது நல்லா இருந்தது சார், நல்ல எக்ஸாம்பிள் சார். நீங்க எப்பவுமே வந்து உங்களை குறை காண தேவையில்ல, உங்க செயலை மட்டும்தான் மாத்தணும். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட், எப்பவுமே அதான் ரூல். ஆனா இது இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிருது சார், இப்ப வந்து என்ன வந்து இதனால திருத்திக்கிறேன், எனக்கு மனசு வந்து லெஸ் ஆயிருது, சரி ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப வந்து நம்ம வேலை இடத்துலயோ ஒரு நம்ம ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறோம், அப்ப வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்க நம்ம லைட்டா சொன்னா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கு, அவங்கள வந்து அவங்களும் பெர்சனலாதான் எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து அவங்கள நம்ம உள்ள போய் மாத்த முடியல, சரி அவங்க மாத்த முடியாது அவங்க அப்படிதான்ற மாதிரி விட்டுடுறோம். அது அது வந்து மத்தவங்களுக்கு வந்து கரெக்டா வராது, நம்மள நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அப்படின்னு எந்த மாதிரி இடத்துல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நீங்க வந்து இருக்கிற சூழ்நிலையை ஏத்துட்டு வேலை செஞ்சீங்கன்னா நீங்க ரொம்ப மிருந்துருவீங்க. என்ன அப்படின்னா எப்படி அவங்க எல்லாம் வேலை வாங்க முடியுங்கிற டெக்னிக் ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். சரி சரி, அவங்க அப்படியே இருந்தாலும் கூட அவங்க அப்படியே இல்ல, அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்க கிட்ட வேலை வாங்குற தன்மைக்கு நீங்க மாறிடுவீங்கன்னு சொல்றேன். நீங்க சூழ்நிலை ஏத்துக்கிட்டு இதேதான் அடுத்து என்ன இவங்க இப்படி வேலை செய்யறாங்களேங்கிற முடிஞ்சு போனதை விட்டுட்டு எப்படி சொன்னா அவங்களை வேலை வாங்கலாம்ங்கிற முடிவு செயலுக்கு வந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க அந்த திறமை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். புரியுது புரியுது புரியுது, அது அவங்க ஹேண்டில் பண்ற டெவலப்மெண்ட் உங்களுக்கு ஸ்கில் ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க. புரியுது புரியுது, நல்லா. ஆனா இது இந்த ஒரு கான்செப்டே சார் நிறைய உங்களுக்கு ரிலீஃப் பண்ணி கொடுத்துருங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல நல்ல எக்ஸாம்பிள், அதாவது வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஐயா கூட நிறைய தடவை சொல்லுவாரு, அதெல்லாம் வாட் நெக்ஸ்ட்னு போயிட்டு இருக்கு, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது வாட் நெக்ஸ்ட்னு. நான் இந்த கூகுள் மேப் வந்து நீங்க இப்பதான் நான் உங்க மூலமா கேட்டேன், அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அதனாலதான் சொன்னேன். ரொம்ப நன்றி சார். கிருஷ்ணா உங்களை மியூட் பண்ணிருக்கேன், வேற நான் ஆல்ரெடி நிறைய கிராஸ் ஆயிடுச்சு. குமார் அவங்க காட்பாடியில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இதே கடைசி குஷியா வச்சுக்கோங்க. குமார் நீங்க பேசலாம், காட்பாடி குமார்.
சார், நான் வந்து ஜீவமணி ஐயாவுக்கு நான் வாழ்த்து சொல்றதுக்காக தான் வந்து பேசுறேன். ஏன்னா எல்லாரும் சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது. எல்லாரும் சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வாழ்த்து சொல்றதுக்காக நான் பாபுலால ஐயாவுக்கு வந்து நான் வந்து மெசேஜ் போட்டேன். அவர் கடைசியில கவனிக்கிறாரு இல்லையன்றதுக்காக ஜீவமணி ஐயோட பேசுறதுக்காக அப்படின்னா ஐயா ரொம்ப சந்தோஷம். பிறந்தநாள் வாழ்த்து. நீங்க அதுவும் உங்களுடைய பார்ட்னர் சரவணனோட நீங்க தொடர்ந்து என்ன சொல்றது எல்லாருமே தொடர்ந்து பண்றது அந்த நேரத்துல வந்து ஒரு விருப்பம். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து அப்படியே நடந்து ரொம்ப நன்றி. குமார் அவர்களுக்கு இப்போதைக்கு நான் ஜியோமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.